டு ஏஎன்எம் அக்ரோ கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நம்ம வந்து வெவ்வேறு விதமான பதிவுகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். லைக் வெர்மி கம்போஸ்ட் எப்படி தயார் பண்ணுறது, கோகோ பீட் எப்படி தயார் பண்ணுறது, ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கடுத்தாக்கில் பயோ ஃபெர்டிலைசர் எப்படி தயார் பண்ணுறது, லிக்யூட் பயோ ஃபெர்டிலைசர் அண்டு லிக்யூடு பயோ பெஸ்டிசைஸ்டு எப்படி தயார் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? அதே போல் இது வரைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் சேனலை வந்து இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு வந்து என் சேனலில் வந்து என்னென்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயங்களையும் எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். நான் அதனால் அதை வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. ஸோ சேனலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கமெண்ட்ஸையும் வந்து அப்டேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்னோடய சேனலில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒரு பதிவை வந்து பார்க்க போகிறோம். சரி, இது வரைக்கும் வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸை பற்றி வந்து நிறைய நம்ம வந்து படிச்சிருக்கோம். வெர்மி கம்போஸ்ட்டும் கூட ஒரு பயோ ஃபெர்டிலைசர் தான். சரி, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வச்சே நம்ம வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து தயார் பண்ணலாம். சரியா? ஸோ பயோ ஃபெர்டிலைசரால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்காக உங்களோட ப்ராடக்ட் வந்து, அதாவது உங்களோட பிளான்ட் வந்து வளரும். ஒரு விஷயம், நல்ல செடி வந்து க்ரோத் வந்து செடியோட க்ரோத் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து க்ரோத் வந்து வரும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொன்று கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கெமிக்கலே உங்களோட ஃபுட்டில் வந்து இருக்காது. ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ சரி, பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நைட்ரஜன், பொட்டாஷ், பாஸ்பரஸ். இதை வந்து சுருக்கமாக நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிகே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி, இந்த என்பிகே வந்து என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் யூஸஸ் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் முத வந்து எப்படி அதை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் எது என்ன பண்ணலாம், எப்படி என்பிகே வந்து தயார் பண்ணி, எப்படி என்பிகேயால் என்ன யூஸு அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த பதிவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? மேலும் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லா விதமான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ க்ரோ பேக்ஸு, வெர்மி கம்போஸ்ட்டு, கோகோ பீட்ஸு, லைக் பெஸ்டிசைஸ்டு, பயோ ஆர்கானிக்கு ஃபெர்டிலைசர்ஸு, கார்டனிங் டூல்ஸு எல்லாமே வந்து அவைலபிளில் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஏதாவது தேவை அப்படின்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வெப்சைட்டோ என்னோடய இது வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்படும் போது என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை வந்து முழுசாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அப்டேட் பண்ணுவீங்க, கேள்விகளை வந்து கேட்பீங்க, நானும் வந்து புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து நான் பதிவுகளை வந்து போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம பதிவுகளுக்கு போகலாம். என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து என்பிகே தயார் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் தேவை அப்படின்னா, நல்ல டீத்தூள், காஞ்ச டீத்தூள், அதுக்கடுத்தாக்கில் காஞ்ச பனானா பீல்ஸ் பாருங்கள், நல்லா காஞ்சி பேர். அதுக்கு பிறகு முட்டை ஓடு, அதுக்கு பிறகு நம்மளோட இது வெங்காயத்தாள். சரிங்களா? வெங்காயத்தோட பீல்ஸ். சரி, இதில் ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து அதிகமான அளவு வந்து மெக்னீஷியமும் பொட்டாஷும் வந்து இந்த பனானா பீலில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட செடியோட க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கடுத்தாக்கில் இதில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது டீ தூளில். ஸோ இது வந்து நைட்ரஜன் வந்து செடி நல்லா வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும்.
முட்டை ஓடில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதோட இதில் என்ன இருக்கும் வெங்காய பீலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சல்ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்டிசைஸாகவும் இது யூஸ் ஆகும், உங்களுக்கு செடியோட க்ரோத்தும் நல்லா வளரும். அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்க, சரி இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு மிக்சி, பனானா பீல், தேயிலையோட காஞ்ச இது, தேயிலையை நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கடுத்தாக்கில் இதையும் நல்லா, அதாவது வெங்காயத்தாலையும் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம போட்டு மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியது. இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பனானா பீல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. காஞ்ச தேயில குவாண்டிட்டி வந்து ஒரு இதே விஷயமே கிடையாது. ஸோ தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ நாளும் எடுத்துக்கிடலாம். இந்த எல்லாத்தையும் போட்டாச்சா பாருங்க. இப்போ இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி பவுடராக எடுத்துட வேண்டியது. பாருங்கள், இப்போ நான் இதை பார்த்தேன்னா எப்படி இருக்குன்னு, நல்ல பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் மிக்சியில் போட்டு இது பண்ணினதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹீட்டு வந்து போன பிறகு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து டைரெக்டாக இதை வந்து கொடுக்கலாம். சரி, இதை வந்து நம்ம கொடுக்கறதுனால என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துங்கிற எல்லாம் நல்லா பொடியாக ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு இது இல்லை, பாருங்க நல்ல நைஸாக இருக்கும் எல்லாமே. இதனால் என்ன யூஸு நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால அப்படின்னா, இதில் வந்து நைட்ரஜன் இருக்குது, பொட்டாஷ் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஏன்னா வாழைப்பழம் யூஸ் பண்ணுறோம், மெக்னீஷியம் இருக்குது. ஸோ கார்பன் வந்து இதில் நிறைய இருக்குது. வெங்காயத்தாளில் வந்து கார்பன் ஐட்டங்களும் கொஞ்சம் இருக்குது. அதை விட இன்னொன்று என்னென்னா சல்ஃபேட் இருக்குது. சல்ஃபேட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய நம்ம நார்மலாக வெங்காயத்தை வந்து தொளியை உரிக்கும் போது கண் வந்து எரிச்சலாகுது பார்த்திங்களா, அது எதுக்குன்னா வெங்காயத்தில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து காற்றுல எவாபரேட் ஆகும். இன்னொன்று, இந்த வெங்காயத்தை இதை யூஸ் பண்ணுறதுனால, வெங்காய தொளியை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பெஸ்டிசைஸாக இது வந்து வருது, ஒர்க் பண்ணுது. சரி, இன்னொன்று இப்போ இதில் இன்னும் வேறு என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எக்ஸெல் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸெல்லில் வந்து மோர் கால்சியம், அதிகமான கால்சியம் இருக்குது. ஸோ இதனால் என்ன யூஸ் ஆகுது, செடிகளுக்கு வந்து தேவையான கால்சியம் சத்து எல்லாமே கிடச்சிருது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பனானா பீல் வந்து யூஸ் பண்ணுறோம். பனானா பீலில் உங்களுக்கு வந்து மெக்னீஷியமும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. அண்டு அதெல்லாம் வந்து என்பிகேங்கிறது மெயின் பெஸ்டிசைஸ், இது ஃபெர்டிலைசர்ஸு, மெக்னீஷியமு, கந்தகம், அதுக்கு பிறகு இந்த சல்ஃபேட்டு, இதெல்லாமே வந்து ஆக்ஸிலரி ஃபெர்டிலைசர்ஸு.
ஸோ இது ஆக்சிலரி ஃபெர்டிலைசரும் உங்களுக்கு கிடைக்கி, மெயின் ஃபெர்டிலைசரும் உங்களுக்கு கிடைக்கி. ஸோ இதை வந்து இதனால் உங்களுக்கு என்னென்னா, காம்போவாக உங்களுக்கு வந்து ஒரு செடியில் வந்து எல்லா சத்துக்களும் வந்து ஈஸியாக கிடைக்கி. ஓகேங்களா? சரி, இதை வந்து ஒரு டப்பாவில் தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை ஒரு கண்டெய்னரில் வந்து இப்போ எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இதே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோக்கு மேலே இருக்கும். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ண பொருட்களே ஒரு 1.5 கிலோக்கு மேலே இருக்கும். இதை வந்து எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து ரோஸ் செடிக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசரை வந்து வைக்க போகிறோம். மெயினாக இது வந்து ரோஸ் செடிக்கெலாம் ரொம்ப நல்ல ஒரு ஃபெர்டிலைசர், பயோ ஃபெர்டிலைசர். பாருங்கள், 2 ஸ்பூன் போட்டால் போதும். வீக்லி 2x வந்து 2x மேக்ஸிமம் 2x பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 1x ஆது நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலைசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செடியில் வந்து நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். சரி, இந்த பாருங்கள், இப்போ வந்து இந்த செடி வந்து வாடி போயிருக்கு. சரிங்களா? இதை வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தலைன்னு செடி வந்து வளர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நான் தான் இதை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ. ஏன்னா செடியோட நல்ல க்ரோத் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி அதோட ஒரு கிளையை மட்டும் எடுத்து சைடில் ஊனி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வாடி போயிருக்கு. இந்த பார்த்தா தெரியும், கீழே ஊனி வச்சுருக்கேன். சரியா? ஸோ இப்படியே நம்ம வந்து வீக்லி 2x நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். இது வந்து மல்லி எப்படி தழுத்து வந்திருக்கு பாருங்கள். முனியெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல தளர்த்து போயிருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த ஃபெர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நல்லா உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக செடிகள் வந்து வளரும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லா செடிகளுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கேள்விகளை வந்து எங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வந்து உங்களுக்கு தேவையான பதில்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மேலும் சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். சரிங்களா? அப்போனா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கள்கிட்ட வந்து கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, கோகோ பீட்ஸு, க்ரோ பேக்ஸு, கார்டனிங் ரிலேட்டடான பெஸ்டிசைசர், இது மாதிரி நிறைய வந்து இருக்குது. சரிங்களா? கார்டனிங்க்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. ஸோ எப்போனாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். என்னோடய டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? என்னோடய மொபைல் நம்பரும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.